நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷுவா டி நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை யோனா 3:10. யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கி குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இந்த இடத்துல நம்ம அந்த வசனத்தை பார்த்தோன்னா ஆண்டவருடைய வாயாலே தேவன் சொல்லியிருந்த தீங்கு, ஏன்னா இந்த ஜனங்களை அழிப்பேன், ஏன்னா அவங்களுடைய அவங்க செய்கிற காரியங்கள் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாததாக இருந்ததுனால ஆண்டவர் வந்து அந்த நினைவே பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன் அப்படின்ட்டு ஒரு தீர்க்கதரிசி யாருக்கு, யோனாவுக்கு சொல்லி யோனாவே இந்த பட்டணத்திற்கு என்ன செய்து கொண்டு வரா, அழைத்து வரார். ஆனால் இந்த ஜனங்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்ட மாத்திரத்தில் இந்த ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது, தேவனை குறித்து பயம், அவங்களுடைய பாவங்களை குறித்து, அவங்களே அவங்களுடைய நம்ம செய்ததெல்லாம் தவறுதான் அப்படின்ட்டு. அந்த நினைவே பட்டணத்தின் ராஜா முதல் சிறியோர் மட்டும் தேவன் இடத்துல என்ன செஞ்சாங்களாம், திரும்பினாங்களாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3:5 அப்பொழுது நினைவையில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்கன்னா நம்புகிறாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான காரியமே அதுதான், அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும், நம்ம அவரை தேடணும், அவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கணும், அவர் இருக்காருன்னு நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும், அவரை நம்பணும். அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே இந்த நினைவே பட்டணத்தாருக்குலாம் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் வந்துச்சு. ஆனால் யோனா போய் என்ன செஞ்சார், நீங்கள் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, உங்களுக்கு இவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் ஆண்டவர் பக்கமாக திரும்புங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், இந்த வருஷத்தில் ஆசீர்வதிப்பார், அப்படிப்பட்ட எந்த பிரசங்கத்தையுமே யோனா பண்ணலை. நீங்கள் 3:2 பார்த்தீங்கன்னா யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவேக்கு போனான். அங்கே போயிட்டு 4 பார்த்தீங்கன்னா யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 பிரயாணம் பண்ணி இன்னும் 40 உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம். அவன் பண்ண பிரசங்கம் என்னதுன்னா 40 தான் அவங்களுக்கு டைம், 40 நினைவே வந்து என்ன செஞ்சு போயிடும், கவிழ்க்கப்பட்டு போயிடும், நினைவே வந்து அழிந்து போயிடும். அப்படி தான் வந்து யோனாவுடைய பிரசங்கம் இருந்தது. யோனா வந்து ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, ஆண்டவர் பக்கமாக திரும்புங்க, ஆண்டவர்கிட்ட நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட இறக்கம் காட்டுவார், அப்படி எந்த காரியத்தையுமே யோனா வந்து என்ன செய்யல, பிரசங்கம் பண்ணலை. யோனோடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சுன்னா இன்னும் 40 நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும், ஆண்டவர் சொன்ன காரியத்தை மட்டும்தான் அந்த இடத்துல போய் என்ன செய்கிறாரு, சொல்கிறார். ஆனால் யோனாவுடைய பிரசங்கத்தை அந்த ஜனங்கள், யோனாவுடைய வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட உடனே இதை அந்த யோனா இப்படிலாம் சொல்கிறாருன்னு சொன்ன உடனே அந்த ராஜா வரைக்கும் என்ன செய்கிறாங்க, அந்த நினைவையின் ராஜா 6 பார்த்தீங்கன்னா இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ராஜா அந்த தேசம் முழுசும் அந்த நாட்டு முழுசுக்கும் சொல்கிறான், எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யுங்க, தண்ணி கூட குடியாமல் உபவாசம் இருந்து அவர்கிட்ட நோக்கி நம்ம மன்றாடுவோம். ஒருவேளை 9 பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்படுவார், ஒருவேளை நம்ம மேலே மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் நம்ம மேலே இறக்கம் காட்டுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த நினைவே பட்டணத்து மக்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, நோவாவுடைய வார்த்தைக்கு அப்படியே இது நடுங்கி ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே யாருக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாயிருது, ஆண்டோடைய இருதயத்துக்கு சந்தோஷமாயிருது. அந்த ஐயோ இந்த ஜனங்கள் இவ்வளோ உடனே மனஸ்தாபப்பட்டாங்க, ஏன்னா ஆண்டவருக்கு வந்து எப்போவுமே பிடித்த காரியம் நம்ம எதாட்ட ஒரு தவறு செய்தோன்னா அதை மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 28 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தெளிவாக வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன். என்றைக்குமே நம்ம ஒரு தவறு செய்துட்டு அதை ஆண்டவர்கிட்டையோ மனம் எப்போவுமே நம்ம மறைத்துட்டு வாழ்ந்தோன்னா அந்த வாழ்க்கை வந்து நமக்கு செழிக்காது, நம்ம வாழ்வடைய மாட்டோம். அவைகளை அறிக்கை செய்து, அது பாவம் செய்து தெரிஞ்ச உடனே அதை அறிக்கை செய்து, ஆமாம் நான் செய்தது தவறு தான் அப்படின்னு அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன்,
அதை விட்டு விட்டுறணும். அந்த பாவத்தை நம்ம என்ன செஞ்சிடணும், விட்டு விட்டுறணும். நம்ம செய்கிற தவறுகள் நம்மகிட்ட நமக்கே தெரியும், நம்மகிட்ட என்னென்ன தவறுகள் இருக்குன்னு. அதை நம்ம விட்டு விட்டோம்னா இரக்கம் பெறுவான் அப்படின்னு அழகாக அந்த வசனம் சொல்கிறது. இரக்கம் அதே போல தான் ஆண்டவர் வந்து அவர்கள் இந்த யோனா 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாரும் மொத்தமாக அந்த பட்டணத்தில் உள்ள அத்தனை ஜனங்கள், எத்தனை லட்சம் ஜனங்கள் இருந்தாங்களோ தெரியாது, அத்தனை பேரும் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க. அவங்களுடைய பொல்லாத வழிகள் என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க விட்டுடுறாங்க. அதை பார்த்த உடனே ஆண்டவருக்கு என்னது வருது, தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்ய, ஏன்னா இறக்கம் வந்துருச்சு ஆண்டவருக்கு. அதுதான் ஆண்டருடைய கேரக்டர். ஆண்டவருக்கு வந்து எப்போ ஆண்டவர்கிட்ட முக்கியமாக ஸ்பெஷலான கேரக்டர் என்னது இருக்குன்னா இறக்கம். நம்ம எப்போ மனஸ்தாபப்படுறோமோ, நம்ம செய்கிற தவறை, நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ, அதை நம்ம எப்போ மனஸ்தாபப்படுறோமோ, அப்போ ஆண்டவருக்கு நம்ம மேலே என்ன செஞ்சிடும், இறக்கம் வந்துடும். நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், ஏன் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நமக்கே நம்ம செய்கிற தப்பு நமக்கே என்ன செய்யாது தெரியாது, ஏன் ஆண்டவர் நம்மளை மட்டும் சோதிச்சுட்ருக்காரு, அவங்களாம் நல்லா இருக்காங்க, நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் அப்படிங்கும்போது, நம்ம நிறைய நேரம் நம்ம செய்த நன்மைகளை நம்ம வந்து ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு நினச்சிக்கொண்டே நம்ம வந்து நம்ம யாருக்கு என்ன கெடுதல் செய்தோம் அப்படி தான் நம்ம பேசிகிட்ருக்கோமே தவிர, ஒரு நாள் நம்ம அலசி பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன தவறு செஞ்சிட்ருக்கோம். இந்த நினைவே மக்கள் அழகாக என்ன செய்கிறாங்கன்னா, மிருகங்கள் வரைக்கும், சிறு குழந்தைகள் வரைக்கும் தண்ணி கூட குடிக்காமல் என்ன செய்கிறாங்களாம், உபவாசிக்கிறாங்களாம். எதற்காக உபவாசிக்கிறாங்க, ஒருவேளை ஆண்டோட இறக்கம் எங்கள் மேலே பற்றாதா, எங்கள் நாங்கள் வந்து எங்கள் பார்த்தா இதெல்லாம் நாங்கள் செய்ததெல்லாம் தப்பு அப்படிங்கிறத முதல்ல அதை வந்து ஒத்துக்கொள்கிறாங்க. இப்பொழுதைக்கு நம்மளுடைய நம்ம இப்போ உள்ள வாழ்க்கையில் நம்மளுடைய நம்ம தவறை நம்ம ஒத்துக்கொள்கிறதே பெரிய காரியமாக இருக்குது. நம்ம யார்ட்டையாட்ட அவங்க செய்கிற தவறை, நம்ம பிள்ளைகள்கிட்ட கூட அவங்களுடைய தவறுகளை நம்ம சுட்டி காட்டுவது ஒரு பெரிய குற்றமாக என்ன செய்கிறது, மாறுகிறது. நம்மளுடைய தவறை நம்ம ஒத்துக்கொள்கிறது தான் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு உன்னதமான ஒரு கேரக்டராக என்ன செய்யும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ண வந்த யோனாக்கு வந்து ஆண்டருடைய இரக்கத்தை பார்க்கும்போது கோபம் வருது. ஏன்னா அவனுடைய தாட் வந்து என்னதுன்னா, அவன் போய் சொல்லிட்டானா, ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவன் சொல்லிட்டானா, சொன்னபடி நடந்துடு, யோனா சொன்னபடி நடந்துச்சு, அதுதான் அவனுடைய தாட்டில் இருந்தது. ஆனால் ஆண்டருடைய இருதயம் வந்து யோனாவை கொண்டு அந்த இடத்துல பிரசங்கம் பண்ண வச்சு, ஆண்டர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இவன் போய் பிரசங்கம் பண்ண உடனே இந்த ஜனங்களை வந்து ஒருவேளை மனம் திரும்பிடுவாங்க, இத்தனை ஜனங்களும் காக்கப்பட்டுருவாங்க, அத்தனை ஜனங்களும் நம்மளுடைய பிள்ளைகளாக மாறிடுவாங்க அப்படின்ட்டு வந்து யோனாக்கில் வந்து ஆண்டவருக்கு வந்து அந்த காரியம் வந்து தெரிஞ்சிச்சு. ஆனால் யோனாக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியல. யோனாக்கு வந்து அத்தனை ஜனங்களும் அழிந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொன்னபடி இந்த ஆண்டவர் செஞ்சிட்டாரு, அந்த ஒரு தாட்டில் யோனா என்ன செய்கிறாரு இருக்கிறாரு. நீங்கள் அதே யோனா 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து கடும் கோபம் கொண்டு ப்ரேயர் பண்ணுறான். நிறைய ப்ரேயர் நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். இந்த இடத்துல அவன் வந்து ப்ரேயர் பண்ணுறது எப்படி பண்ணுறான்னா, கடும் கோபம் கொண்டு ப்ரேயர் பண்ணுறான் யோனாவுக்கு. இதுவும் ஏன்னா ஆண்டவர் வந்து இரக்கம் ஆகிட்டார், நம்ம வந்து பிரசங்கம் பண்ணிட்டோம். ஏன்னா யோனாவை எப்போ எப்படி ஆண்டவர் பிரசங்கம் பண்ண கொண்டு வந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல ஆண்டவர் சொல்லுவார், நீ வந்து நினைவேக்கு போனால் அவன் நினைவேக்கு போகாமல் எங்கே போயிடுவான், தர்ஷீஸ்ங்கிற ஒரு ஊருக்கு போய் பிரசங்கிக்க போயிடுறான். தர்ஷீஸ்ங்கிற ஒரு ஊருக்கு போயிடுறான், ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி என்ன செய்கிறான், போயிடுறான். ஆனால் திரும்பையும் ஆண்டவர் வந்து யோனாவை தான் இந்த நினைவே பட்டணத்தில் கொண்டு பிரசங்கிக்க வைக்கணுங்கிறதுக்காக போகிற வழியில் அந்த அவன் போகிற பிரயாணத்தில் வந்து இப்போ பயங்கர காற்று எல்லாம் வர வச்சு அந்த கப்பலையே என்ன சேவ் பண்ணுறாரு, சேதமடைய மாதிரி பண்ணும்போது அங்கே உள்ளவங்க மத்தியில் எல்லாருக்குமே வந்து யோனாக்கிட்ட நம்ம கேட்கும் போது யோனா எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம். அப்போ யோனா என்ன யோனாக்கிட்டே வந்து கேட்கும்போது யோனாக்கிலே தெரியுது, நான் வந்து எங்கே போயிட்டுருக்கேன், நினைவேக்கு போக சொன்னார், நான் தர்ஷீஸ்க்கு ஆண்டோட சமூகத்தை விட்டு விலகி போகிறேன். ஏன்னா அதில் சீட்டு குளிக்கி போகும்போது யாருடைய பேர் தான் வந்து விழுது, யோனாவுடைய பேர் தான் விழுது. அதை கேட்கும்போது அவன் உண்மையை சொல்கிறான், நான் வந்து என்னுடைய ஆண்டோடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறேன், அதனால் நீங்கள் என்ன தூக்கி எங்கே போட்டுருங்க, கடலில் தூக்கி போட்டுருங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்துல கடலில் தூக்கி போடும்போது ஆண்டவர் வந்து யோனாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு மீன் அனுப்புகிறார். அவன் மீன் வயிற்றுலேருந்து 3 நாள் என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணுறான். அந்த 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோனாவுடைய ஜெபம் வந்து அப்படி வேறு மாதிரி இருந்த ஜெபம். இப்போ வந்து ஆண்டவர் வந்து எதற்காக அவனை கொண்டு வந்தாரோ அந்த காரியங்கள் அவன் செஞ்சுட்டான். யோனா வந்து உண்மையாக ஆண்டருக்குள்ளேயும் செஞ்சுருக்கான். அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு அத்தனை பட்டணத்தில் உள்ள அத்தனை பேரும் ராஜா முதல் விலங்குகள் வரைக்கும் மனம் திரும்பியிருக்காங்க. அதை குறித்து அந்த யோனாவுக்கு வந்து என்ன செய்யலாம், அந்த இடத்துல சந்தோஷம் இல்லை, அவனுக்கு வந்து துக்கம் இருக்குது. ஏன்னா அவன் மனுஷர்கள் நம்ம அப்படி தான் இருப்போம், அவனுடைய வார்த்தை என்ன செய்யலாம் அதில் நடக்கலை. நான் இனி வந்து நான் அழிப்பேன், ஆண்டவர் அழிச்சுவார் கவிழ்த்து போட்டுவார்ன்னு இனியும் பிரசங்கம் பண்ண சொன்னீங்க, ஆனால் நீங்கள் ஏன் அதே மாதிரி கவிழ்த்து போடவில்லைன்னு அவனுக்கு கடுங்கோபம் கொண்டு ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறான்னா விண்ணப்பம் பண்ணுறானே. எப்படி விண்ணப்பம் பண்ணுறான்னு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே எனக்கு தெரியும் நீங்கள் யார், நீங்கள் இரக்கமுள்ள தேவன், நீங்கள் வந்து அவன். ஆனால் யோனாக்கு நல்ல ஆண்டவர் தெரிஞ்சிருக்கு, அவர் வந்து இரக்கமுள்ள தேவன் சொல்லுவார். ஆனால் மக்கள் வந்து ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு கட்டுட்டாங்கன்னா அவரால் அவங்கள அழிக்கிறதுக்கு மனசு வராதுங்கிறது தெரியுது. அவன் அழகாக சொல்கிறான், இது இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் மனகன தேவன் என்று அறிவேன்.
எல்லாம் தெரிந்ததுனால தான் நான் உங்கள் சமூகத்தை விட்டு என்ன செஞ்சு போனேன், ஓடி போனேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன செஞ்சிட்டீங்க, அதே மாதிரி அழிக்காமல் அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க, இறங்கிட்டீங்க அப்படின்ட்டு யோனா வந்து ஆண்டோட்ட கடன் கோபப்படுறான். பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் ஆனால் உண்மையிலே மனிதர்கள் வந்து நம்ம அப்படி தான் இருப்போம். நம்ம ஒன்று செஞ்சுட்டோன்னா அதை வந்து அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுது அதெல்லாம் இல்லை, நம்ம சொன்னபடி நம்ம செஞ்சிடணும். ஆனால் ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட தேவன் கிடையாது. நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம தினமும் தேடுகிற தேவன் வந்து இரக்கமுள்ள தேவன். அந்த இரக்கமுள்ள தேவன் இந்த நாளில் நம்ம அனைவரோடு என்னத்தை பேசுகிறாருன்னா, அவர் இரக்கமுள்ள, நம்ம மேலே இரக்கமாக இருப்பதற்கும். இப்போ வந்து இந்த காலங்களில் எங்கே பார்த்தாலும் மழை வெள்ளம், அடுத்தது பூமி அதிர்ச்சி வந்துடுமா, நம்ம இருப்போமா, நம்ம அழிந்துடும், நம்ம எதிர்காலங்கள், நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு எல்லாருக்குலேயுமே ஒரு கலக்கம். மழை வந்தாலே ஒரு பயம், நமக்கு வெள்ளம் வந்துடுமா அப்படிங்கிற எல்லாம் ஒரு கலக்கத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிட்ருக்கு, இருந்துட்டுருக்கு. அப்போ எல்லாருமே இந்த நாட்களில் கடைசி ஒரு வேளை நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து இன்னும் கொஞ்ச நாளில் உலகம் அணிஞ்சிரும், ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்குது, எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இந்த காலங்களில் நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒன்று வந்து இதே போல் இந்த நினைவே பட்டணத்தார் போல் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு நம்ம தேசத்துக்காக, நம்ம நாட்டுக்காக, நம்ம ஊருக்காக, நமக்காக, நம்ம குடும்பங்களுக்காக நம்ம வந்து என்ன செய்யணும், அவர் பக்கத்தில் அமர்ந்திருந்து ஒருவேளை உபவாசிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்யலாம், மனஸ்தாபப்படலாம். நம்ம உண்மையிலேயே நம்ம பார்த்தோம்னா நம்ம அவ்வளோ பெரிய நல்லவர்களாக என்ன செய்யலாம் இல்லை. இந்த இடத்துல யோனாவுக்குள்ளே அது வந்து என்ன செய்யலை, புரியலை. ஆண்டோடைய ஃபீலிங்ஸ் புரியலை. இந்த அவங்களை அழிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் ஏன் அழிக்கலை அழிக்கலன்னு இல்லை, ஆண்டவர் வந்து நம்மளை அழிக்கணும், நம்மளை கொல்லணும் அப்படிங்கிறது ஆண்டோடைய சித்தம் கிடையாது. அவர் வந்து அவ்வளோ ஒரு இரக்கமுள்ள தேவன். ஆனால் யோனாவுக்கு ஆண்டவரை குறித்து எல்லாம் தெரிந்தாலும் அவனுக்குள்ளே அந்த குணங்கள் என்ன செய்யலாம் வரல. இறக்கமுள்ள குணமும் ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த குணம் இல்லை. மனிதர்கள் அழியணுங்கிற ஒரு குணம் தான் என்ன செஞ்சிச்சு யோனாக்குள்ள இருக்குது. நம்ம அப்படிப்பட்டவர்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஆண்டவர் எதிர்பார்க்குற கேரக்டரில் நம்ம வந்து அந்த உடனே நம்ம மனஸ்தாபப்படுகிறவர்களாகவும், இந்த நாளில் நம்மளோட அடுத்து தெளிவாக பேசுகிறது, நம்ம வந்து பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத வழி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத என்ன வழி, நமக்கே தெரியும் நம்மகிட்ட என்னென்ன கேரக்டர் பொல்லாத காரியங்களாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம மற்றவர்களை ஈஸியாக சுட்டி காட்டிக்கோ, உங்கள்கிட்ட இந்தந்த கேரக்டர், இவங்கள்ட்ட இதெல்லாம் தப்பான கேரக்டர். நம்மளை நாமளே அலசி ஆராயும் போது அவ்வளோ ஒரு பொல்லாத வழிகள் நம்மள்கிட்ட இருக்கும். அப்போ நம்ம நிறைய காரியங்களுக்கான ஜெபம், வருஷக்கணக்கான ஜெபம் பண்ணிட்டுருக்கேன், என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது, எனக்கு ஆண்டர் இந்த இடத்துல இறக்கமே காட்ட மாட்டேங்கிறார் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோன்னா ஆண்டருடைய இறக்கம், ஏன்னா நீங்கள் பாருங்கள், நீ இரக்கம், மன உருக்கம், நீடிய சார்ந்தம், மிகுந்த கிருபை, நான் செய்யவே மாட்டேன் இந்த காரியத்தை, நமக்கு செய்யவே மாட்டார் ஆண்டவர் நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் அந்த காரியத்தில் ஆண்டவருடைய இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை எல்லாம் நமக்கு வேணும்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும், அந்த ஜனங்கள் அந்த நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினது போல் பொல்லாத வழியை விட்டு நம்ம திரும்பணும். அப்போ நம்ம திரும்பணும்னா தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களை செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து, நம்ம ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் வர இருக்கிற தீங்கை குறித்து ஆண்டு மனசாபப்பட்ட அந்த தீங்கான காரியங்களை நம்ம குடும்பங்களுக்கு, நம்மளுடைய நாட்டுக்கு, நம்ம மக்களுக்கு, நமக்கு, நம்மளுடைய நம்ம சுற்றி நம்ம ஒரு மாவட்டங்களுக்குலாம் அந்த தீங்கு ஆண்டவர் வரா விடாமல் பண்ணுவதற்கு நம்ம என்ன செய்யணும், முதல்ல நம்ம பொல்லாத வழிகளை விட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த நினைவே பட்டணத்தாரை போல் நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். ஏன்னா ஆண்டவர் வந்து தெளிவாக அவர் சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோனா 3:2 நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி. ஆண்டவர் தான் அனுப்புகிறார் அந்த அதிகாரத்தில், அதுக்கு விரோதமாக நினைவேக்கு விரோதமாக நீ பிரசங்கின்னு அனுப்புகிறார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அத்தனை ஜனங்களும் என்ன செஞ்சுறாங்க, அதற்கு அதை வந்து அவங்க நம்ம இதே மாதிரி பார்த்தோன்னா, நம்ம நோவா காலத்தில் பார்த்தோன்னா நம்பலை. நோவா வந்து அந்த பேலையை செய்யும்போது அந்த ஜனங்கள் வந்து அது நோவா வந்து நான் இது பண்ணிட்டு தான் கேலி செய்து கொண்டு தான் இருந்தாங்க தவிர அவங்க வந்து நம்பலை. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா யோனா வந்து விலகி தான் ஓடுறாரு. ஆனால் ஆண்டர் பிடித்து கொண்டு பிரசங்கி, நான் சொல்கிறத நீ சொல்லு, அதுதான் ஓன் வேலைன்னு சொல்லிட்டார். ஆனால் சொன்ன அதை கேட்ட மாத்திரத்தில் ராஜா முதல் அத்தனை ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, மனஸ்தாபப்படுறாங்க. உண்மையிலே நாங்கள் வந்து ஆண்டரை கோவப்படுத்திட்டு தான் இருக்கோம், நம்ம பொல்லாத வழியில் தான் இருக்கிறோம், நம்ம வழியை விட்டு நம்ம திரும்பும், ஒருவேளை ஆண்டர் நம்ம மேலே இறக்கம் காட்டுவார் அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு இது இந்த நேரத்தை தான் ஆண்டர் நம்மகிட்ட இந்த நாளில் எதிர்பார்க்குறாரு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நடப்பதற்கு தடையாய் நம்மளுடைய பாவங்கள், நம்ம குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதங்களுக்கு, நம்ம தொழிலில் உள்ள ஆசீர்வாதங்களுக்கு, நம்ம ஊர், நம்ம தேசத்தில் உள்ள நன்மைக்கு நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய துரோகங்கள் வந்து என்ன செஞ்சிட்ருக்கலாம், காரணமாக இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட அந்த பொல்லாத வழிகளை நம்ம அவர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது
ஆண்டவர் நம்ம மேலே என்ன செய்வார், இறக்கம் காட்டுவார். நமக்கு வர வேண்டிய தீங்கை குறித்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். நம்ம வாழ்க்கையில், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்ம எதிர்காலத்தில், நம்ம தேசத்தில், நம்ம மாவட்டத்தில், நம்ம இருக்கிற இடங்களில் எந்த தீங்கும் ஆண்டவர் வரவிடாமல் என்ன செய்வார், பண்ணுவார். அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும், பொல்லாத வழியை விட்டு திருமணம் அவரை நோக்கி பார்க்கணும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நினிவையில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதபடிக்கு மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்கள் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் ராஜா என்ன செய்கிறாரு, கட்டளையிடார். அவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவோம் அப்படின்ட்டு ராஜா கட்டளையிடுறான். எல்லாரும் யாரை நோக்கி சத்தமிடுங்க, தேவனை நோக்கி சத்தமிடுங்கன்ட்டு. நம்ம அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலிருந்துலாம் தான் இருக்கோம். நம்ம தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன செய்வோம், சத்தமிடுவோம். நம்ம ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை நம்மளே என்ன செஞ்சுட்ருக்கலாம், கெடுத்துட்டு இருந்துருக்கோம். நம்மளுடைய பொல்லாத வழிகள், நம்மளுடைய பொல்லாத சிந்தனைகள், நம்ம இருதயத்தில் இருக்கிற பொல்லாத எண்ணங்கள் கூட ஆண்டவர் நம்ம மேலே இரக்கம் காட்டாதபடி, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாதபடி, நம்மளுடைய எண்ணங்கள் கூட என்ன செஞ்சுட்ருக்கலாம், ஆண்டவர் நம்மளை தொடாதபடி, நமக்கு நன்மை செய்யாதபடி தடுத்து கொண்டு இருக்கலாம். அப்போ நம்ம யாரை நோக்கி சத்தமிடணும், ஆண்டவரை நோக்கியாக தான். அழகாக அந்த வசனம் சொல்லப்படுது, உரத்த சத்தமாக கூப்பிடும், தேவனை நோக்கி உரத்த சத்தமிட்டு கூப்பிடுங்க. எப்படி கூப்பிடுங்க, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு கூப்பிடுங்க. தம் பொல்லாத வழியும் தம் கையிலையும் கொடுமை தனக்கு, அவங்க கையில் நடக்கிற எல்லா கொடுமைகளையும் விட்டு திரும்பி ஆண்டரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டர் நமக்கு இரக்கம் செய்வார் அப்படின்னு நினைச்சிறார் சொல்லார். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. இந்த வார்த்தைகளை தியானித்த நம்ம ஒரு நிமிஷம், நம்ம இந்த வார்த்தையை கேட்கும் போதே தெரியும் நம்ம என்னென்ன பொல்லாத வழியில் இருக்கிறோம், என்னென்ன காரியங்கள் நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில் அடைபட்டிருக்கு. நம்ம ஆண்டவர் கிரியை செய்ய முடியாதபடி நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன பொல்லாத காரியங்கள் இருக்குன்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக தெரியும். ஆனால் யோனாவுடைய பிரசங்கம் வந்து, யோனா போய் பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் கூட யோனா எதிர்பார்க்கல. ஆண்டர் சொன்னதை சொல்லிட்டு வந்துடும், 40 நாளில் ஆண்டர் அந்த நினைவை அழித்து போட்டுருவார் அப்படின்னு தான். ஆனால் ஜனங்கள் வந்து அப்படியே ஆண்டவருடைய திட்டத்தையும் யோனாவுடைய எண்ணத்தையுமே அப்படியே என்ன செஞ்சாங்க, மாற்றினாங்க. அவங்க தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாங்க, தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. ஒருவேளை நம்ம வந்து இந்த நியூ இயர் ஆரம்பித்தாச்சு, டெய்லி ப்ரேயர் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒரு நாள், 2 நாள் செஞ்சுருக்கலாம். நம்ம அவ்வளோதான், நம்ம இன்னும் ஆண்டருக்குள்ள வளர முடியாது, நம்ம ஆண்டரை நோக்கி பார்க்க முடியாது அப்படின்னு நம்மளுடைய இருதயை நம்மளை குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்மளை சேர விடாமல் தடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னும் நமக்கு டைம் தந்து தான் இருக்கிறாரு. ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது, நம்ம பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி, ஒருவேளை நான் உண்மையிலே ஆண்டவரே, நான் நிறைய நிறைய பாவம் என்கிட்ட இருக்கேன்னா, நானே நல்லவங்க நல்லவன் நினச்சிட்டு நான் சொல்லிகிட்ருக்கிறேன் அப்படி இல்லை, நான் இனிமேல் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் பக்கமாக உங்களை நோக்கி நான் கூப்பிடுறவளா என்கிட்ட நான் மனஸ்தாபப்படுறேன், அதை தான் ஆண்டவர் விரும்புகிற. நம்ம சும்மா செய்கிற தவறுகளை வந்து மனஸ்தாபப்படாமல் உண்மையாக அந்த உணர்வு இல்லாதவர்களாக நம்ம இருப்போன்னா ஆண்டவர் நம்ம மேலே இரக்கம் காட்ட முடியாது. நம்ம வாழ்க்கையில் வர தீங்கா ஆண்டவர் வந்து சரி செய்ய முடியாது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பங்களுக்கு வருகிற தீங்கு, நம்ம தேசத்துக்கு வர தீங்கை தடுத்து நிறுத்தணும்னா, நம்ம பொல்லாத வழியை விட்டு திரும்புகிறவர்களாகவும் அனுதினமும் தேவனை நோக்கி கூப்பிடுறவர்கள் நம்ம இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியே நம்ம ஜெபிப்போம், அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற யார் யார் ஆண்டவரே தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புறதுக்கு ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே, ஆண்டவரே, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இரக்கம், ஆண்டவரே, நீங்கள் நன்மை செய்ய முடியாதபடி என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய பாவங்கள், என் கைகளின் பாவங்கள் எது தடையாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, இந்த நினைவே பட்டணத்தார போல ஆண்டவரே நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன், நான் மனஸ்தாபப்படுறேன், என் பாவங்களை மன்னிச்சு எனக்கு எல்லா தீங்கையும் நீங்கள் நன்மையாக மாட்டித்தாங்க. எல்லா தீங்கும், எங்கள் வாழ்க்கையில் எந்த தீங்கும் வராதுபடி எங்களை காத்துக்கொண்டுருங்க. நீ யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க ஐசப்பா. கடன் பிரச்சனைகளை இருக்கிறவங்களுக்கு விடுதலையே கொடுங்க ராஜா. வியாதியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க ராஜா. குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை கொடுங்க ஐசப்பா. வீடு கட்டணும், வீடு வாங்கணும்னு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அதற்குரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இன்னும் ஒருவேளை வீட்டில் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எங்களுக்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் சண்டை இதாக தான் இருக்குது, சமாதானமே இல்லாமல் இருக்கிறோமே ஆண்டவரேன்னு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சமாதானத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம்னு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஆகாரத்தை கட்டிடுங்க ஐசப்பா. யார் யார் என்னென்ன கஷ்டத்துலேருந்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே, நீங்கள் சுகத்தையும் பலத்தையும் நீங்கள் கொடுக்க முடியாத இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனும் நல்ல பிதாவே.